ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல பல கருத்துக்களை அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இல்லந்தோறும் அக்னிஹோத்திரம், அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகின்றோம். ஆரோக்கியத்திற்கு பஞ்சபூதமான காற்று, நிலம், நீர், ஆகாயம், பூமி ஆகியன பெரும் உறுதியாக இருக்கின்றன. நவநாகரிக உலகில் விஞ்ஞான அசூர வளர்ச்சியாலையும் மனித தேவையினாலையும் வாகன இயந்திரங்கள்னாலையும் தொழிற்சாலைகள்னாலையும் காற்றில் நச்சு வாயு கலந்துருச்சு. ஓசோன் படலத்தில் ஓட்டை, மழை நீரில் அமில மாசுகள் உலக சூழ்ந்திருக்கு. மாசுகளை அகற்ற அக்னிஹோத்திரம் பேர் உதவியாக இருக்கின்றது. ஒவ்வொரு இல்லத்திலையும் அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது காற்றில் உள்ள நச்சுக்களை குறைக்க முடியும். அந்த காலத்தில் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் யாகம் வளர்த்தது இது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 3/12/1984 மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் யூனியன் கார்பைட் ரசாயன தொழிற்சாலையில் விஷவாயு கசிவினால் பலர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் வேள்வி தீ மூட்டி செய்யக்கூடிய இல்லத்தில் இந்த விஷவாயு தாக்கவில்லை என்ற செய்தி பலர் கூறினாங்க. இந்த அரிய பலன்களை சுற்றுப்புற தூய்மையினாலும் அக்னிஹோத்திர வேள்வினாலையும் நம்ம செய்ய முடியும். எலாப்டிக் மீட்டர் எனும் கருவியினால் பரிசோதனை செய்து நச்சு காற்று அக்னி வேள்வியால் சுத்தமாக காற்றாக மாறியதை பரிசோதனை முடிவுலையும் அறிஞ்சாங்க. ஆக அக்னிஹோத்திரம் வேள்வி என்பது பரிபூரண பயனை தரும். இந்த அக்னிஹோத்திரம் செய்வதற்கு பிரமிடு உருவ தாமிர பாத்திரம், அதாவது செம்பு பாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரமிடு பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த பாத்திரம் வேள்வி செய்வதனால் அற்புதமான பலன்களை அடைய முடியும். பொதுவாக செப்பு உலகத்திற்கு மின் கடத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. எகிப்தில் இறந்தவர்களோட உடலை வைக்க பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வாறு பிரமிடின் உள்ளே வைக்கப்பட்ட உடல் பல நூற்றாண்டுகள் கடந்தும் சிதைவுறாது, துர்நாற்றம் வீசாது மம்மி உடல் இன்றளவும் எடுக்கப்படுகின்றது. இந்த மின்காந்த சக்திகளால் பிரமிடில் உள்ள பொருள்கள் சிதைவடைவதில்லை. இது இப்போ பிரமிடை கவிழ்த்து வைத்த மாதிரி இருக்கும். இந்த பிரமிடு பாத்திரமானது அடிப்பாகம் 5.25x5.25 சென்டிமீட்டர், கோணம் 51.2 டிகிரி இருக்கும், உயரம் 6.5 சென்டிமீட்டர். பிரமிடோட மேல் பாகம் 14.50x14.5 சென்டிமீட்டர் அளவு கொண்டதாகத்தான் இது இருக்குது. சரி, அக்னிகோத்திரம் செய்வதற்கு அடிப்படையான தேவைகள் என்ன? அக்னிகோத்திரம் செய்வதற்கு பிரமிடு தோற்றம் கொண்ட செம்பு தாமிர பாத்திரம், சூரியோதய நேரம், சூரிய அஸ்தமன நேரம் காலை இல்லை மாலை, பசு நெய், முனை முறியாத பச்சரிசி 2 சிட்டிகை, ஆழம் குச்சி, பசு சாணத்தால் உண்டாக்கப்பட்ட ராட்டி, மந்திரங்கள் இதுதான் வேணும். பிற மரங்களையும் பயன்படுத்தலாம். அரசு, அத்தி, வில்வம், புரசு போன்ற மரங்களையும் பயன்படுத்தலாம். இந்த வேள்வி பசு நெய் வேள்வியில் பயன்படுத்துவதால் சுற்றுப்புற காற்றில் உள்ள
கிருமிகள் நீக்கப்படுகின்றன. பசும்பாலில் பொதுவாக 101க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்துள்ளதாக உணவு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவை புரதத்தில் 19 அமினோ அமிலங்களும் வெண்ணெயில் 11 கொழுப்பு அமிலங்களும் 25 கனிமங்களும் 8 நொதி பொருளும் 2 வித சர்க்கரை பொருளும் 5 பாஸ்பரஸ் சேர்மங்களும் 6 விட்டமின்களும் உட்பட பல்வேறு சக்தி பொருட்கள் அடங்கியிருக்கின. வேள்வி இடக்கூடிய அரிசி உணவு பொருளாக இருக்கும். இது முனை முறியாத கைக்குத்தல் அரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம். பசுஞ்சாணம் கிருமி நாசினியாக பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்தப்படுகிறது. பசுஞ்சாணத்தில் அமோனியா, இன்டோல், ஃபீனால், ஃபார்மலின் உள்ளிட்ட நன்மை செய்யும் பாக்டீரியா உற்பத்தி ஆகின்றன. இதற்கு நிச்சயிக்கப்பட்ட நேரம் சூரிய உதயம், சூரிய அஸ்தமன காலம்தான். அக்னி வேள்வியில் பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு வாயுக்கள் உருவாகின்றன. எத்திலின் ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைடு, ப்ரோஃபலின் ஆக்சைடு, ப்ரோஃபலைன் போன்ற லாக்டான், இது எல்லாமே பயன்படுகின்றன. அதிக வெப்பத்தை கொண்ட அசிட்டிலின் வாயு உருவாகிறது. இதனால் சுற்றுப்புறத்தில் உள்ள அசுத்தமடைந்த காற்று தூய்மை அடைகின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அக்னிகோத்திரம் செய்கிறதுக்கு பசு விராட்டிய அக்னிகோத்திர பாத்திரத்தில் வச்சிடுறோம். வச்சுட்டு பொருத்துவதற்கு நம்ம பஞ்சு திரிகளை வைத்துக்கொள்கின்றோம். இப்போ நம்ம பசு விராட்டி பஞ்சு திரிகள் வைத்து விட்டோம். இப்போ பொருத்திட்டோம். பொருத்தின உடனே அதில் குச்சிகள் வைக்கிறோம். குறுக்க நடுக்க நம்ம வைக்கின்றோம். அதில் பசு நெய் கொஞ்சம் விடுறோம். அதிகாலையில் நம்ம இப்போ இதை செய்ய போகிறோம். பொதுவாக 5:50, 5:55 to 6:05 வரை உகந்த நேரம் காலை மாலை. இப்போ காலையில் நம்ம செய்யக்கூடியதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி முனைமுறியாத பச்சரிசியில் நெய் கலந்துக்கிறோம். அதிகாலையில் செய்யும் பொழுது சூரியோதயத்தில் சூர்யாய சுவாகா, சூர்யாய இதம் நமம அப்படின்னு சொல்லி மந்திரங்களை சொல்லி ஒரு சிட்டிகை பச்சரிசி போடுறோம். அரிசியில் முதற் பகுதியை போடுறோம். பிரஜாபதையே சுவாகா, பிரஜாபதையே இதம் நமம, இரண்டாம் பகுதியை நம்ம அரிசியை இடுறோம் அக்னிகோத்திர பாத்திரத்தில். இதே இது சூரிய அஸ்தமனத்தில் அக்னையே சுவாகா, அக்னையே இதம் நமம, பிரஜாபதையே சுவாகா, பிரஜாபதையே இதம் நமம என்று நாம் செய்ய வேண்டும். இது செய்துட்டோம் அப்படின்னா இந்த சுற்றுப்புற மாசடைந்த காற்றுகள் தூய்மை அடையும். இது நிரூபணம் செய்யப்பட்டு உள்ள ஒரு விஷயம். ஆக இதை நாம் காலை மாலை இல்லத்தில் ஒவ்வொருத்தரும் அக்னி வேள்வி செய்தால் மாசற்ற சுற்றுப்புற சூழல் உருவாகும். அக்னி சக்தி, அதாவது அக்னிகோத்திரம் செய்யும் பொழுது ஆன்மசக்தி பெறுவராகவும் உள அமைதியும் பெறலாம். அக்னிகோத்திரத்தோட மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அக்னி சூரியன் பிரஜாபதிக்கு நைவேத்தியத்தை நிவேதனம் செய்து அர்ப்பணிக்கிறேன், இவை என்னுடையது அல்ல என்று சொல்கிறோம். இந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது அதிர்வுகள், அதுவும் மாறாத ஒளியதிர்வுகள் சீர்மரபினால் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உணர்வு ரீதியிலும் உள ரீதியிலும் நமக்கு நன்மை பயக்கும். அக்னிகோத்திரம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலம் வரும் வாயுக்களால் சுற்றுச்சூழல் மாசு குறைவது தெரிய வந்து இருக்கின்றது. விவசாய சோதனையில் அக்னிகோத்திரோட சாம்பலில் பாஸ்பேட்ஸ் என்னும் உரச்சத்து வெளிப்படுவதால்
விவசாயத்தில் செழுமை, அமோக விளைச்சல், மனிதகுல வாழ்வில் நீண்ட ஆயுள், நீடித்த ஆரோக்கியம், மனநிறைவு, மன ஒருமைப்பாடு என அக்னிஹோத்திரம் மனிதகுலத்திற்கு வழங்கிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. நல்ல பல கருத்துக்களை அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்கி வருகின்றது. பலனுள்ள கருத்துக்களை பயனுற, அறிய, தெரிய அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போட யோகா ஆசிரியர் விஜயகுமார்.